வணக்கம், உங்கள் நண்பன் விஜய். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நண்பா, அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கலர் கோழி குஞ்சு எப்படி வளர்ப்பதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 3 மாதத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோ வந்து 1200 வியூஸுக்கு மேலே போயிருக்கு. அதுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி நான் போடுற வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலர் கோழி குஞ்சு நான் 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன், வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இருக்க சொல்லியிருந்த எல்லாத்தையும் நான் பின்பற்றினால இப்போ என் கலர் கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. 3 கோழி குஞ்சும் கொண்டையிலேருந்து எல்லாமே வளர்ந்துருச்சு. நல்லா ரெக்கையிலேருந்து எல்லாமே வளர்ந்துருச்சு. நல்லா பறக்கையும் செய்யுது. அடைச்சி போட்டாலும் எங்கே இருந்தாலும் பறந்து வெளியே வந்துடுது. இந்த மாதிரி வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இந்த இடம் அதுக்கான ஃப்ரீடமான இடமும் சாப்பாடும் அது கூட கொஞ்சம் நேரம் டைம் செலவு பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறதுல தான் இந்த இது வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முக்கியமாக அது மாதிரி நான் வந்து பண்ணேன். அது மாதிரி பண்ணனால வந்து இந்த 3 கோழி குஞ்சும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. சில வீடியோக்கள்லாம் சொல்லுவாங்க கலர் கோழி குஞ்சு வந்து பாதிக்கு பாதி செத்து போயிடும்னு. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லாமல் நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இப்போ நிரூபிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது கலர் கோழி குஞ்சு வளரும் இதுன்னு. நம்ம எப்படி பார்த்துக்குறோமோ அதுபடி அது இருக்கும். உங்களுக்கும் கலர் கோழி குஞ்சு வாங்கி வளர்க்கணும்னு ஆசை இருந்தால் வாங்கி வளர்த்து பாருங்கள். அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. எப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே வளர்த்துக்கிருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.